வணக்கம் நண்பர்களே, நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்திங்கன்னா ஈரோடு கருங்கல்பாளையம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம எருமைகள் சந்தை பற்றி விலை நிலவரம் எப்படி என்ன ஏதுன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம கலப்பின மாடுகள் ப்ளஸ் நாட்டு மாடுகள் ஒவ்வொன்றா பார்த்துடலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஒரே வீடியோவில் போட்டுடலாம். கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷத்துக்கு பக்கமாக வரும்னு நினைக்கிறேன். ஓகே வாங்க நண்பர்களே, பதிவுக்கு போகலாம். இந்த சந்தை வந்து எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக் கருங்கல்பாளையம்ங்கிற ஏரியாவில் தான் நடக்குது. பிரதி வியாழன் காலை ஒரு 5 மணி அளவில் ஆரம்பித்து சுமார் ஒரு 10 அல்லது 12 மணி வரை நடைபெறும். இந்த சந்தையில் நாட்டு மாடுகள் கலப்பின மாடுகள் எல்லாமே வரும். வாங்க பதிவில் பார்த்துருவோம். இது எப்படி நாட்டு எருமைங்களா? இடவெட்டு இது எப்படிங்க, சினையா இருங்களா? சினை எத்தனை நாள்? 2 பல்லு இன்னும் 20 நாள் ஆகும் கண்ணு போட. 2 பல்லு 20 நாள் ஆகும். 20 நாள் ஆகும். ஐயா தான் கொண்டாந்துருக்காரு. ஐயா வணக்கம், உங்க பேரு? பொன்னுவேல். தலைவர். தலைவர் எந்த ஏரியாங்க? நாமக்கல். சரி சரிங்க. ஊழூர் கந்தம்பாளையம். சரிங்க, இது வந்து இடவெட்டு எருமின்னு சொல்லியிருக்கீங்க. கொஞ்சம் ஆனால் இந்த இடவெட்டு எருமின்னு சொல்லியிருக்கீங்க. இது வந்து ஈத்த இறங்கியிருக்கீங்களா? நீங்க எப்படி வியாபாரியா இல்ல வியாபாரி? எருமையில் மட்டும்தான் பண்றீங்களா? நாட்டு மாடல் இருந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. சரி சரிங்க சரிங்க. அப்ப இந்த எருமைக்கு வந்து உங்க அலைபேசி கொடுக்க முடியுமா? இது போக எருமைகள் வேணா வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டுக்குவாங்க. அப்படியே உங்க பேரு போன் நம்பர் சொல்லிருங்க மறுபடியும். பொன்னுவேல். தலைவர் 9489486421712171. சரிங்க, இதுலயே வந்து நல்லா இதை விட பால் வர்க்கம் கொடுக்குற மாதிரி எருமைகள் வேணாலும் உங்களுக்கு தொடர்பு கொண்டா வாங்கிக்கலாமா? வாங்கிக்கலாம். சரிங்கய்யா, இந்த எருமை வேணுங்கிறவங்க ஐயாவோட அலைபேசி என்ன தொடர்பு கொண்டு நேரில் போய் பார்த்து மனத்திருப்தியோடு வாங்கிக்கணும் என்பதில்லை. அது போக நாட்டு மாடுகள் நாட்டு எருமைகள் வேணாலும் ஐயா தொடர்பு வந்து வாங்கிக்கலாம். சரிங்க, ரொம்ப நன்றிங்கய்யா. அப்படியே நம்ம உள்ளே போனோம்னா உள்ள ஒரு கண்ணு எருமைன்னு நினைக்கிறேன். அதில் வில பேசிட்டு இருக்காங்க. 65 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருப்பாங்களா? ட்ரிக்கு 2 நீத்து 6 பல்லுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்களா? கண்ணு போட்டுருச்சு. இதா கண்ணு பக்கத்துல நின்றுருந்தாரு, அப்படியே அந்தல போயிட்டாரு. அப்படியே இந்தல இன்னொரு ஐயா நின்றுருக்காரு, அவர்கிட்ட கேட்டலாம். ஐயா அது வீடியோ எடுத்துக்கலாமா? கண்ணு இருப்பீங்களா? கண்ணு இருமான் வந்திருக்காங்க. கண்ணோட கடா இருக்கணுங்களா? கோணா கண்ணா? கோணா கண்ணோட ஒரு இருமான் வந்திருக்காங்க. ஐயா வணக்கம், நீங்க எந்த ஏரியால இருந்து வரீங்க? தருமபுரி. தருமபுரி. சரிங்க, இது வந்து ஈத்தெல்லாம் எத்தனை இறங்கிருக்கீங்க இந்த எருமை? 2 நீத்து. பால் அளவுங்க ஐயா? பால் பால் எத்தனை கொடுக்குங்க? அது 7 லிட்டரு ஒரு நாளைக்கு. என்ன விலை வருங்க? 57 சொல்லுது. 57 சொல்றீங்க. எத்தனை ரூபா மட்டும் மோதிட்டு இருக்காங்க? மோதிட்டு தான் இருக்காங்க. வாங்கலானா? சரி, நீங்க எருமை மட்டும்தான் வியாபாரம் பண்றீங்களா, மற்ற மாடுகளும் பண்றீங்களா? எல்லாமே பண்றீங்க. சரி, இந்த மாதிரி எருமையில் உங்களுக்கு தொடர்பு கொள்றதுக்கு போன் நம்பர் இது கொடுக்க முடியுமா? பார்க்கலாம். அப்படியே சொல்லிருங்க, போன் நம்பர் சொல்லிருங்க. ஓ, போன் நம்பர் தெரியலீங்களா? சரி ஓகே, ஐயாட்ட போன் நம்பர் இல்லைங்கிறாரு. அப்படியே நம்ம உள்ள போவோம். சரிங்க ஐயா, அப்படியே உள்ள பார்த்தோம்னா ஆனா இது வீடியோ எடுத்துக்கலாமா? வேற பக்கம் எடுக்கணும். வேற ஆளுது. சரி 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 ஓகே. அப்படியே இந்தல பார்த்தோம்னா இந்தல ஒரு 3-4 எருமை கொண்டாந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ணா இது வீடியோ எடுத்துக்கலாமாண்ணா? எடுக்கலாமாண்ணா. எடுக்கலாமாண்ணா. 3 எருமை கொண்டாந்துருக்கீங்க. ஆமாம். மூணுமே நாட்டு எருமைங்களா? நாட்டு எருமை. சினையா இருக்குங்களா? மூணுமே மூணுமே சினை. அப்படியே இருங்க, எருமை ஒரு வியூ பாத்திரலாம். நெத்தியில சுட்டியோட ஒண்ணு இருக்கு, எல்லாமே சுருட்டு கொம்பு. இருங்க ஒரே நிமிஷம், அது வால் வெள்ள வந்திருக்கு.
மூணுமே நாட்டில் இருந்தால் எல்லாமே சினையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஐயா வணக்கம். ம், சொல்லுங்க. உங்கள் பேர்? துரை. துரை. எந்த ஏரியாவிலிருந்து வரீங்க? குன்னத்தூர். குன்னத்தூர். குன்னத்தூர்லேருந்து வரீங்களா? ஆமாம். சரி சரி. இப்போ மூணு நேரமே உணாந்துருக்கீங்க, மூணுமே சினைன்ருக்கீங்க. ஆமாம். என்ன ரேட் வருங்க அவரேஜாக? ஒன்று மூணு ரெண்டு பத்து. மூணு சேர்ந்து 210,000 சொல்றீங்க. ஆமாம். எத்தனை ரூபா மட்டும் கேட்டிருக்காங்க? 1.5 கேட்குறாங்க. மூணு 1.5 கேட்டு 1.60 கேட்குறாங்க. 1.60 கேட்குறாங்க. இந்த வாரம் விலை வரத்து அதிகமாக இருக்காட்டி விலை மந்தமாக போக மாட்டிருக்குங்க. இதெல்லாம் எத்தனை நாள் ஒன்றும் கண்ணுங்கணுங்க ஐயா? கண்ணு மாசம் ஆகும். இன்னொரு மாதம் ஆயிரும். பால் அளவுலாங்க? பால் நேரம் 5 படி கறக்குங்க. நேரம் 5 படி கொடுக்கும். சரி சரி சரி. இந்த மாதிரி எருமையில் வேணும் உங்களுக்கு தொடர்பு கொண்டா வாங்கிக்கலாமா? வாங்கிக்கலாம். அப்படியே உங்க பேரு, போன் நம்பர் சொல்லிருங்க. 98 65 69 38. ஆமா. உங்க பேருங்க? துரை. துரை. குன்னத்தூர் ஏரியால எங்கீங்க? பவர் ஹவுஸ். பவர் ஹவுஸ். சரி ஓகே. ஐயா வந்து பவர் ஹவுஸ் ஏரியால இருந்து வந்திருக்காரு. இந்த மாதிரி எருமைகள் வேணா ஐயா தொடர்பு வந்து நேரில் போய் பார்த்து வாங்கிங்க நண்பர்களே. அப்படியே இந்த பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு எருமைகள் கொண்டாந்துருக்காங்க. ஆனால் ரெண்டுமே சினையா? ரெண்டு சினை. இது வந்து எத்தனை ஈத்தனை இறங்கியிருக்கு? ரெண்டாணித்து. அதுவும் ரெண்டாணித்துங்களா? ரெண்டாணித்து. ரெண்டாணித்து. பால் அளவில் எத்தனை கொடுத்தது போன ஈத்துல? போனத்துலயே நபால் நபால் வரது நீத்து அவஞ்சு வரும். அவஞ்சு அவஞ்சு கறக்கும். சரி சரி. இந்த மாதிரி எருமையிலன்னா உங்களை தொடர்பு கொண்டா வாங்கிக்கலாமா? வாங்கிக்கலாம். 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 இது ஒன்றும் எத்தனை நாள் கண்ணிங்கண்ணா? பாஞ்சு நாள் பிடிக்கும். அப்படியே இந்த மாதிரி எருமையில் வேணா உங்களை தொடர்பு கொள்றதுக்கு அலைபேசி என்ன அப்படி சொல்லிடுங்க. குன்னத்தூருங்க. குன்னத்தூர். குன்னத்தூர். ஃபோன் நம்பர்? ஃபோன் நம்பர் 99 99 429 422 422 429 480 480. குன்னத்தூர். மணி. மணி. நீங்கள் வந்து நாட்டு மாடுகள் பண்ணுறீங்களா இல்லை? நாட்டு மாடுகள். காலேஜ் மாடு பண்ணுறோம். காலேஜ் மாடு மட்டும் தான் பண்ணுறீங்க? எருமைகள் ப்ளஸ் காலேஜ் மாடு. இது எது வேணாலும் உங்களை தொடர்பு கொண்டா வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். எந்தெந்த சந்தைக்கு போகிறீங்க? இது திருப்பூர் போவாங்க. குன்னத்தூர் போயிட்டு இருந்தீங்க, இப்ப குன்னத்தூர் நடக்கிறது இல்ல. குன்னத்தூர் சமையல். சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. அப்படியே பார்த்தோம்னா குமராபாளையம் ஏரியால இருந்து பாத்தீங்கன்னா எருமை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து நிறமாச சினைன்னு நினைக்கிறேன். தம்பி தான் கொண்டாந்துருக்கு. அப்படி தம்பிட்டே டீட்டெயில் கேட்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். இப்ப நம்ம அப்படியே பிடிங்க. இத இப்ப நம்ம பாத்துட்டு இருக்க இந்த எருமை வந்து சுரட்டு கொம்பு எருமை, என்ன ரேட் வரும்? 70 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
சீராம்பாளையம். சரி ஓகே, இந்த எருமை வந்து விற்பனைக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தேவப்பற நண்பர்கள். இந்த எருமை எருமைக்கு வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, விவசாயி வளர்த்தி கொண்டாருன்றிருக்காங்க. நேரில் போய் பார்த்து மன திருப்தியோட வாங்கிக்கிங்க நண்பர்களே. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு எருமை வந்திருக்காங்க. ஆனால் இது வீடியோ எடுத்துக்கலாமா? ஓனர் இல்லை, ஒரே பேஜில் போட்டேன் ஓனர் இல்லைன்னு. அப்படியே இந்த எருமையை மட்டும் காமிச்சுட்டு அப்படியே அந்தல போயிடலாம். இந்த கண்ணுக்குட்டி மட்டும் இருக்கு. ஆனா இந்த எருமை உங்களுதான், வீடு எடுத்துக்கலாங்களா? சுரட்ட கொம்புங்களா? சுரட்ட கொம்பு எருமை கொண்டாந்துருக்காங்க. கண்ணோடைங்களா? கண்ணோட கொண்டாந்துருக்காங்க. கண்ணு கோணா கண்ணு கடை இருக்கு என்னண்ணா? கோணா கண்ணு எருமை நல்ல படா சைஸில் இருக்கு, மடியில நல்லா திறந்து இருக்கு. அண்ணன் தான் கொண்டாந்துருக்காரு. அண்ணா வணக்கம். நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம் இந்த எருமை வந்து என்ன ரேட் வருங்க? கண்ணோட 50 ரூபாய்க்கு மேல வரும்ண்ணா. 50 ரூபாய்க்கு மேல வரும். பால் அளவுல எத்தனை கொடுக்கும்? 4 லிட்டர் வரும்ண்ணா. நேரம் 4 லிட்டர் நேரம் வரும்.
நீத்து எத்தனை நீத்துல இறங்கி இருக்குதுல? மூணா நீத்து, மூணா நீத்து கோணாக்கண்ணோடு இருக்கு. 50 ரூபாய்க்கு மேல விலை சொல்றீங்க. சரி சரிங்க. நீங்க எப்படி வியாபாரியா இல்ல வளர்த்தி கொண்டாரீங்களா? வியாபாரிதானா? வியாபாரிதான். எருமைகள் மட்டும் பண்றீங்களா, மத்த மாடுகளும் பண்ணிக்கிறீங்களா? ரெண்டு வாங்குறீங்க. அப்படியே உங்க பேரு போன் நம்பர் சொல்லிட்டீங்கன்னா தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டுக்குவாங்க. விஸ்வநாதன். விஸ்வநாதன். போன் நம்பர்னா 99 99 761 731 எந்த ஏரியாங்க? அது போக கலப்பின மாடுகளும் பண்ணிட்டு இருக்கு. தேவப்பர நந்தன் அண்ணன் தொலைபேசி தொடர்பு நேர்ல போய் பார்த்து வாங்கிக்கோங்க. நாமக்கல் ஏரியால இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 எருமைகள் கொண்டு வந்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரொம்ப படா சைஸில் இருக்குது, பார்க்குறதுக்கு ஜம்முன்னு இது ப்ளஸ் இங்கே இருக்கிற இது. அது போக அது நாமக்கல் தானுங்களா? அது நாமக்கல் இருந்தால் வந்திருக்குங்களா? அந்த தாரமங்கலம். தாரமங்கலம். சரி ஓகே இருங்க, அதை எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்படி பார்த்தோம்னா எருமைகள் அப்படி பார்த்தாலும் எல்லாமே சென எருமைன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு பார்க்குறதுக்கு படா சைஸில் இருக்குது. கொம்பு கலர் பார்த்தீங்கன்னா கலர் அடிச்சுட்டு இருக்காங்க. சுருட்ட கொம்பு இருக்குது, நாட்டு எருமை இருக்கு, சுருட்ட கொம்பு காசு இருக்க மாட்டிருக்கு. அண்ணா அப்படியே கொஞ்சம் டீட்டெயில் சொல்ல முடியுமா? அவரு அண்ணா அண்ணா அப்படியே இருந்தாங்க, மைக் பிடிச்சிங்க. அண்ணா வணக்கம். வணக்கம். இன்னைக்கு வந்து 4 எருமை 10 எருமைகள் கொண்டாந்துருக்கீங்க. ஆமாங்க. விற்பனை எப்படி போயிட்டு இருக்கு? சந்தை நிலவரம் விற்பனை வந்து ஜோரா போயிட்டு இருக்கு. ஜோரா போயிட்டு இருக்கு. சரிண்ணா அப்படியே கொஞ்சம் விலை நிலவரம் மட்டும் சொல்ல முடியுங்களா? மாடு 1 1.5 வரைக்கும் போதுங்க. சரி பின்னாடி இருக்கு இந்த படா சைஸ் எருமை என்ன ரேட் வருங்க? 1.5 லட்சம் ரூபா சொல்றீங்க. என்ன ரேட் மட்டும் கேட்டிருக்காங்க? 1.20 மட்டும் கேட்டிருக்காங்க. இது எப்படி நரமாசனைங்களா? ஆமாங்க. எத்தனை நாள்ல கண்ணு ஈனா? 10 நாள் ஆகும். 10 நாள்ல கண்ணு ஈனிரும். சரிண்ணா இது வந்து பால் அளவுல எத்தனை கொடுக்குது? 5 லிட்டர். சரி ஓகே. ஈத்துங்க? 2 ஈத்து. அப்படியே இங்க இருக்கிற இந்த எருமை சுரட்டு கொம்பு இருக்கு இல்லங்க? 85. இது எத்தனை ஈத்துங்க? இது தாய் பால் அளவுல என்ன ரேட் வருங்க 10 லிட்டர் வரும். சரி ஓகே. சரிண்ணா இந்த மாதிரி எருமைகள் வேணா உங்களுக்கு தொடர்பு பண்ணா வாங்கிக்கலாமா? வாங்கிக்கலாம். அப்படியே உங்க பேரு போன் நம்பர் சொல்லிருங்க. செல்வராஜ். சுந்தர்ராஜ். இந்த ஏரியாங்க? நாமக்கல் மாவட்டம். நாமக்கல்ல எங்கீங்க? சேந்தமங்கலம். போன் நம்பர்னா? போன் நம்பர் சொல்லுப்பா. அவர் அந்த அளவு திரும்பிட்டாரு. அவரு தான் போன் நம்பர். சரி சரி. எந்தெந்த சந்தைக்கு போவீங்க? நாங்க மோர்பாளையம், இங்க ஈரோடு, சேந்தமங்கலம் போதிந்த. சேந்தமங்கலம் போதிந்த புதன் சந்தை. சரி சரிங்க. அடுத்து மாடு இருந்தா மணப்பாறை போவோம். மாடு இருந்தா மணப்பாறை, இல்லைன்னா வீட்டுல ரெஸ்ட் எடுத்துக்கலாம். சரிங்க. 5 சந்தை போவீங்க. சரி ஓகே, ரொம்ப நன்றிண்ணா. அப்படியே உங்க பேர் சொல்லிருங்க. அதான் சுந்தர்ராஜ். சுந்தர்ராஜ். சரி ஓகே. அவரு தான் சுந்தர்ராஜ். நான் போன் நம்பர் தர முடியுமா? 95 66 66 82 83 65. உங்க பேரு? சுந்தர்ராஜ். அவரு பேரு சுந்தர்ராஜுங்களா? சரி ஓகே. தேவைப்படுற நண்பர்கள் அண்ணனை தொடர்பு வந்துட்டு நேர்ல போய் பார்த்து வாங்கிக்கோங்க நண்பர்களே. நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா ஈரோடு கரும்பை பாளையத்துல சிகிச்சை கொண்டாந்துருக்கிற கரும்பை நிலத்துல சேர்ந்த மயிலை கண்ணு மாடு கொண்டாந்துருக்காங்க. மாடு நல்லா திப்பி திப்புன் இருக்கு. கண்ணு பூண்டு இருக்கு. கண்ணு கிடா இருக்குன்னு நினைக்கிறேன். 65 ரூபா சொல்லிட்டு இருக்காங்க. பாக்குறதுக்கு ஜென்மம் இருக்கு. இந்த மாதிரி ரேங்கல் பாத்தீங்கன்னா நம்ம ஈரோடு கரும்பை பாளைய சந்தைக்கு சிகிச்சை போறது மண்டி பாத்தீங்கன்னா நல்லா திறன் இருக்கு. நாட்டு மாடு
60,000 மேல சொல்லிக்கிறார்கள். ஆமா, இன்ன எத்தனை நாள்ல கண்ணீங்கனா? 20 நாள் அப்படியே சொல்லிட்டே இருக்கு. 20 நாள்ல கண்ணீங்கனு இருந்திருக்காங்க. ஐயா தான் கொண்டாந்து இருக்காரு. ஐயா கிட்ட டீடைல் கேட்டுக்கலாம். ஐயா அப்படியே மைக் பிடிச்சுக்கணும் ஐயா. மாடுகள் வேணா நம்ம சந்தைக்கு, அதாவது கருங்கல்பாளை சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம். அவங்க பேசுற கொஞ்சம் இது பண்றாங்க. சரி ஓகே, அடுத்த மாட்டை பாத்துருவோம். சரிங்க ஐயா. வணக்கம் நண்பர்களே, நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா கருங்கல்பாளையம் மாட்டு சந்தையில தான் வந்திருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கலப்பின மாடுகள் விற்பனை விளைநிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த சந்தை பாத்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் கருங்கல்பாளையம் நடந்துட்டு. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா ஹெச்எஃப் ஜெர்சி இடவெட்டு மாடுகள்லாம், அதாவது ஹெச்எஃப் கிராஸ் ஜெர்சி கிராஸ்ன்னு நாட்டு மாடுகள் முதற்கொண்டு விதவிதமா வந்துகிட்டு இருக்கு. ஓகே, இப்ப நம்ம பாக்குற பாத்தீங்கன்னா ஜெர்சி கிராஸ் நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் ஒரு 3+6 மாடுகள் கொண்டாந்து இருக்காங்க. எத்தனை கொண்டாந்தாங்க என்ன எதுனே தள்ளிட்டு பாத்தீங்களா? விற்பனை எப்படி போயிட்டு இருக்கு? சுமாராதான் போயிட்டு இருக்கு, கொஞ்சம் பக்கத்துல. சரி ஓகே, இந்த மொட்டை மாடு வந்து என்ன சினையா? ஆமா, சின மாடு. சின மாடு இது என்ன? எச்எஃப் கிராஸா? கிராஸ். கிராஸ் என்ன ரேட் வருது? இதெல்லாம் 53 சொல்றோம். 53. இந்த ஜெர்சி கிராஸ் 57 சொல்றோம். 57. இது சின எல்லாமே தலச்சங்கடாரியா? இல்ல, இது மூணாவது. இது பால் அளவுல எத்தனை கொடுக்கும்? 12 லிட்டர் கொடுக்கும். சரி, அந்த மாடு அது தலச்சங்கடாரி, அது என்ன ரேட் வரும்? 47 சொல்றோம். 47. அது போக இங்க இருக்கிறது 60 சொல்லுது. 60. இதே தலச்சங்கடாரி ஈத்து இறங்கி இருக்கா? ஈத்து இறங்கி இருக்கு. பால் அளவுல எத்தனை கொடுக்கும்? மடி நல்லா திரண்டு இருக்கு. அந்த ஜெர்சி எல்லாம் அதெல்லாம் அவருது. சரி ஓகே, இந்த மாதிரி மாடு இல்லைன்னா உங்களுக்கு பண்ண வாங்கிக்கலாமா? வாங்கிக்கலாம். நீங்க எப்படி வியாபாரியெல்லாம் வளர்த்தி கொண்டாரீங்களா? வியாபாரி. வியாபாரி என்னென்ன சந்தைக்கு போவீங்க? ஈரோடு சந்தை ரெண்டுக்கும் போறீங்க. சரி ஓகே, அப்படி உங்க கான்டாக்ட் நம்பர் எங்க கொடுக்க முடியுமா? தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்குவாங்க. சரி, அது உங்க பேரு போன் நம்பர் சொல்லிருங்க. சொல்லுங்க. 47. அது ஏற்கனவே ஈத்து இறங்கிருங்களா? மூணாம் ஈத்து. இது பால் அளவுங்க? 2.5. அப்படி இந்த மாடு, இந்த ஜெர்சி கிராஸ் சொல்லிருங்க. இது தலைச்சி ஈத்துங்களா? இது என்ன ரேட் வரும்? 45. சரி ஓகே. சரி, நான் இந்த மாதிரி மாடு இல்லைன்னா உங்களை தொடர்பு பண்ண வாங்கிக்கலாமா? வாங்கிக்கலாம். இதுலயே பால் அதிகமா தரக்கூடிய மாடுகளும் பண்ணிட்டு இருக்கீங்களா? எச்சப்ல அது என்ன ரேட் வருங்க? அது 100,000 மட்டும் வாங்கலாம். அப்படியே உங்க பேரு போன் நம்பர் சொல்லிருங்க. தேவைப்படுறாங்க. சரி ஓகே, ரொம்ப நன்றி. தேவைப்படுற நண்பர்கள் அண்ணனுக்கு நேரில் போய் பார்த்து வாங்கிக்கிறீங்க. கோபி ஏரியால இருந்து அண்ணன் வந்திருக்கிறாரு. அவரோட அலைபேசின்னு சொல்லியிருக்காரு. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்துருவாங்க. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் கிராஸ்பூரில் சேரணும்னு நினைக்கிறேன்.
ரெண்டு கண்ணு வந்திருக்காங்க, கொஞ்சம் பிஸியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம அந்தல போனோம்னா வீடியோ எடுத்துக்கலாமா? வெச்சப்புங்களா? வெச்சப்புல கிராஸ் சட்டை பார்க்கறதுக்கு ஜம்மன் இருக்கு, சனையா இருக்கு, மரமா சனை நினைக்கிறேன். எத்தனை தமிழ் போட எத்தனை நாலு பொருள் போட்டுருக்குன்னு இருக்காங்க. அண்ணன் தான் வந்திருக்காரு, அண்ணன் கிட்ட சிந்தாமணியில வாங்கினது கொஞ்சம் டீடைல் சொல்ல முடியுமா? சரி, என்ன ரேட் வருங்க? எழுபத்தி அஞ்சு. பால் அளவுல எத்தனை கொடுக்கும்? பால் இப்போ ஒரு பதினஞ்சு கறக்கு. அந்த கண்ணுக்கு பதினஞ்சு கறக்கும். சரி சரி, ஈத்து எத்தனை ஈத்து இறங்க? கண்ணி தலைச்ச தலைச்சங்கடாரி. இந்த மாதிரி பால் தரங்கள் வேணும், உங்களை கனெக்ட் பண்ணா வாங்கிக்கலாமா? வாங்கிக்கலாம். அது உங்க பேரு, போன் நம்பர் சொல்லிருங்க. சதீஷ்குமார். சதீஷ்குமார். கான்டாக்ட் நம்பர்னா 96 96 29 29 86 86 85 85 02 02. இந்த மாதிரி நல்லா எச்ச பிரீட்ல ஒரிஜினல் பிரீட் வந்து கான்டாக்ட் பண்ண கிடைக்குங்களா? ஒரிஜினல் பிரீட் கான்டாக்ட் பண்ணா எடுத்து எடுத்து தருவீங்க. இந்த இதுவும் கைவசம் எத்தனை மாடுகள் வச்சிருக்கீங்கன்னா? கைவசம் ஒரு 10 மாடு இருக்கு. 10 மாடு இருக்கு. சரி, ஓகே. தேவைப்படுற நண்பர்கள் அண்ணனோட அலைபேசியில் தொடர்பு கொண்டு நேரில் போய் பார்த்து வாங்கினீங்க. நம்ம இப்போ பார்த்துருக்குற பார்த்தீங்கன்னா விச்சப்பு சென்னை வந்திருக்காங்க, மயிலஞ்சாவடி ஏரியாவிலிருந்து. 51 ரூபா சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாட்டோட பார்த்தா தலச்சங்கட அறியா இருக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நாடு பார்க்குறது நல்லா நெட்டு போக்காக இருக்குது. என்ன ரேட் வருங்க? கேட்டாச்சு, வருமா? சொல்லிட்டு தான் வந்தேங்க ஐயோ. இப்ப வந்து இது வந்து என்ன ரேட் வரும்? இது வந்து ஒரு 61 ரூபா வரும். ஃபைனல் 61 ரூபா ஃபைனல். அப்படியே மாடு விலை பேசுறதுக்கு வந்திருக்காங்க. பல்லு நாலு பல்லு சொல்லியிருக்காங்க. அவரைங்களா மாடு வாங்குறக்கு வந்திருக்கீங்களா? ஆனா இதுக்கு முன்னாடி மாடுகள் வச்சிருக்கீங்களா? 30 மாடு இருக்கு. எந்த ஏரியாலாம் பாம்பு வச்சிருக்கீங்க? பரமத்தி வேலூர். சரி சரிங்க. எப்படி நான் மாடு புடிச்சிருக்கீங்களா? நீங்க மாடு வாங்கிருக்கீங்க? ரெண்டு மாடு வாங்கி, ரெண்டு மாடு வாங்கிருக்கீங்க. சரி, ஓகேண்ணா. அண்ணா, இது மாதிரி மாடு இல்லைன்னா உங்களை தொடர்பு பண்ணா வாங்கிக்கலாமா? வாங்கிக்கலாங்கண்ணா, வாங்கிக்கலாம். இது போக எத்தனை ஹெச்எப் வச்சிருக்கீங்க? கைவசம் 20 மாடு இருக்கு. சரி, ஓகேண்ணா. அப்படியே உங்க அலைபேசின்னு அப்படியே சொல்லிருங்க. தேவைப்படுற நண்பர்கள் தொடர்பு கொண்டுக்குவாங்க. 99 44 77 76 79 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
சாவடி சேலம் மாவட்டம். சரி ஓகேங்க. இந்த மாதிரி செக் கடாரிகள் வேணா தலச்சங்கடாரி இல்லை கண்ணு மாடுகள் வேணாலும் பால் திறன் அதிகமாக கொடுக்குற மாடுகள் வேணாலும் அண்ணனை தொடர்பு கொண்டுட்டு நேரில் போய் பார்த்து வாங்கிக்கணும் நண்பர்களே. அண்ணா வணக்கம். நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற இந்த செக் வந்து என்ன ரேட் வருங்க? 25 லிட்டர். ஆமா சரி சரிங்க. ஒரு 67 ரூபா வருங்க. 67 ரூபா. ஈதெல்லாம் எத்தனை இறங்கி இருக்குது? இப்ப 2 கண்ணு குறைஞ்சி வாத்துக்கு 3 கண்ணு வாத்துல இருக்கிறது 3 கண்ணு. இதுக்கு வேலையை அனுசரிச்சு தர முடியுங்களா? நினைக்கிறேன் மாட்டோம் மாடு பல்கா இருக்கு. ஐயா தான் ரெண்டு 3 மாசம் நடக்குது. ஐயா வணக்கம். வணக்கம். உங்க பேரு? ராஜு. ராஜு
சரி இந்த எச்எம் வந்திருக்கீங்க, இது வந்து என்ன ரேட்டுங்க ஐயா வரும்? 65 தவச்சங்கடாறீங்களா? ஈத்து மாடு, ஈத்து மாடு ரெண்டாவது ஈத்து. ஒரு பால் 23 லிட்டர் வரும். பால் 23 லிட்டர். என்ன எத்தனை நாள்ல கண்ணு ஈனுங்க ஐயா? ஒரு வாரத்துல வரும். ஒரு வாரத்துல ஈனிக்கும். சரிங்க, இந்த மாதிரி மாடுகள் வேணும் உங்களை தொடர்பு பண்ணா வாங்கிக்கலாமா? இந்த வாரம் தடமான மாடு, மோசமான மாடு தான். இது கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. இந்த வாரம் தடமான மாடெல்லாம் இருக்கு. 1 லட்சம் 1 கோடி தரேன். ஒரிஜினல் எச்எப். ஆமா, 2 பல் 4 பல். சேலம்ல எந்த ஏரியால இருக்கீங்க? ஓம்ல இருந்து 3 கிலோமீட்டர் முத்துராயம்பட்டி. முத்துராயம்பட்டி. ஆமா, ஓ தாரமலை தான் 5-7 கிலோமீட்டர் சென்டர் முத்துராயம்பட்டி. முத்துராயம்பட்டி. ஆமா, அங்கதான் இருக்கீங்க. சரி ஓகே, இந்த நல்ல தரமான மாடு இல்லைன்னா உங்களுக்கு தொடர்பு கொண்டுக்கலாம். அப்ப உங்க பேரு போன் நம்பர் சொல்லிருங்க. ராஜு. ராஜு. 9-4-9-41-31-451. இதே மாதிரி இதை விட நல்ல தரமான மாடுகள் இருக்குன்னு இருக்கீங்க. ஆமா ஆமா, நம்ம இப்ப பாத்துட்டு அரூர் ஏரியா, அதாவது தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் அரூர் ஏரியால இருந்து கைவச ஒரு 5 ஜெர்சி கிராஸ் பிரீட் வச்சிருக்காங்க. எல்லாமே சென மாதிரி இருக்கு, மத்தக்கரவும் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒவ்வொன்றும் என்ன ரேட் வருது என்ன ஏதுன்னு அப்படியே தம்பிட்டு கேட்டுடலாம். மாட்டு ஒரு வியூ பார்க்கலாம். இது ஒன்று இங்க இருக்கிறது. இதெல்லாமே சனமாடா? எல்லாமே சனமாட. தலைச்சி தான் இருக்கு. எல்லாமே எல்லாமே கலந்து இருக்கு. மொத்தம் ஒரு 5 மாடல் கை வச்சு வச்சிருக்கிறாங்க. ஜெர்சி கிராஸ் பிரீடு. ஒவ்வொன்றும் என்ன வளம் வருது என்ன ஏதுன்னு தம்பி கேட்டுருவோம். அப்படியே இருங்க, சட்டையில மாட்டிடலாம். தம்பி வணக்கம். இந்த வாரம் வந்து எத்தனை மாடுகள் கொண்டாந்தீங்க? விற்பனை எப்படி போயிட்டு இருக்கு? 4 மாடு வாங்கியிருக்கீங்க. 10 மாடு. சரி சரி. இந்த முட்டை கொம்பு இருக்கிற ஜெர்சி என்ன ரேட் வரும்? 37 அதே மாதிரி அந்த மாடு பல்லு சேர்ந்துருச்சு. கடமுழப்பு. ஈத்து எத்தனை இறங்கிருக்கும்? தலச்சங்கடாரி. இது என்ன ரேட் வருது? 35.20 நாள் ஆயிரும். இது தலச்சங்கடாரியா ஈத்து இறங்கிருக்கா? ரெண்டாவது கொண்டு 6 பல் போட்டுருச்சு. ரேட்டு 47. பால் அளவு எத்தனை வரும்? ₹50 வருது. இது ஒண்ணு எத்தனை நாள்ல கண்ணீங்க? ஒரு மாசத்துக்குள்ள கண்ணீங்க. சரி சரி. இந்த மாதிரி மாடல் இல்லைனா உங்களை கனெக்ட் பண்ணிக்கலாமா? கனெக்ட் பண்ணிக்கலாம். அது போக எத்தனை மாடல் கைவசம் வச்சிருக்கீங்க? அஞ்சாறு மாடு எப்பவுமே இருக்கும். சரி ஓகே. அப்படியே உங்க பேரு, கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்க. கான்டாக்ட் 63 84 34 34 83. அரூர். அரூர். சரி ஓகே. இப்போ கைவசம் வந்து ஒரு 5 மாடல் வச்சிருக்காங்க. இது போக வந்து 10 மாடல் இருக்கா? தேவைப்படுற நண்பர்கள் அலைபேசியில் தொடர்பு பண்ணிட்டு நேரில் போய் பார்த்து வாங்கிக்கிங்க நண்பர்களே.
விற்பனை எப்படி போயிட்டு இருக்கீங்க? முடிஞ்சிருச்சு. வியாபாரம் முடிஞ்சிச்சு, வந்த வரைக்கும் மாட்டு 4000 கூடி கூடிருது, கூடி போச்சு. சரி சரி சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. நன்றி. என்ன ரேட் வரும்? 55,000. பால் அளவுல எத்தனை கொடுக்காது? 8 இல்லைன்னா 10 வரும் ஒரு நேரத்துக்கு. இது என்ன ரேட் வருதுண்ணா? என்ன ரேட் வருது? 55. பால் அளவு எத்தனை வரும்? 8 லிட்டர் கறக்கு. நீங்க எப்படி வியாபாரியா இல்ல வாங்கிருக்கீங்க? வியாபாரி. என்னென்ன தாராபுரம் வயிற்றுல இருக்கிற கண்ணு மூணாம் கண்ணு. ஒரு 10 நாள்ல கண்ணுங்களா? ஒரு வாரத்துல? ஒரே வாரம் தான், 7 நாள் தான். சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த மாதிரி என்ன ரேட் வருங்க? அது அவங்களுக்கு ஓகே. அது ரேட் பேசி கூட்டிட்டு போயிட்டாங்க கண்ணு மாடு. அப்படியே நம்ம இந்தல போனோம்னா ஜெர்சி கிராஸ் நிறைய வச்சிருக்காங்க. பேசுறது எப்படி பேசுறாங்கன்னு தெரியல. அப்படியே எடுத்துட்டே போவோம். வீடியோ எடுத்துக்கலாமா? ஹெச்அப் பிளஸ். இது ஜெர்சியா? இது ஹெச்அப் கிராஸ். கருப்பு பல்லு தின்னா ஹெச்அப் ஆர்பலா. நரமாசனை நினைக்கிறேன். அது கண்ணு மாடா இருந்தாலும் இருக்கலாம், பாக்குறதுக்கு ஜம்மு இருக்கலாம். அது போக வச்சப்படி மொத்தம் 3 வண்ணம் வந்திருக்கீங்களாண்ணா? 5 மாடு. அது உங்களுதா? இதே எப்படி ஜெர்சியில சேருங்களா? எல்லாம் கிராஸ் தான். அது போக இங்க இருக்கிறது கண்ணு மாடுங்களா? இது இது கண்ணு மாடு. இதோட கண்ணு இது. அண்ணன் தான் கொண்டாந்துருக்காரு, ஒரு 5 மாடு கொண்டாந்துருக்காரு. அண்ணா இருந்தா அப்படி. அண்ணா வணக்கம். வணக்கம். இப்போ வந்து ஈரோடு கருங்கல்பாளை சந்தையில் ஒரு 5 மாடுகள் கொண்டாந்துருக்கீங்க. நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்து வந்திருக்கீங்க? திருப்பூர். திருப்பூர். திருப்பூரில் எங்கீங்க? கணபதிபாளையம். கணபதிபாளையம். சரி சரிங்க. சரிண்ணா, இப்போ வியாபாரியாக வளர்த்தி கொண்டாருங்களா? வியாபாரி தான். வியாபாரி தான். என்னென்ன ரகங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கண்ணா? எல்லாமே வாங்குவோம். எல்லாமே வாங்குவீங்க, கொடுப்பீங்க. சரி ஓகே. இப்போ இந்த மாடு டீடைல் பார்த்துடலாங்க. இது கண்ணு மாடுன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த ரெண்டாவது கிராஸ். பால் அளவில் தண்ணா கொடுக்கும்? 10 லிட்டர் ஒரு ஈத்து. ரெண்டாவது ஈத்து. இது அதோட கண்ணுங்களா? கண்ணு கடா இருக்கணுங்களா? காலக்கண்ணு. இது என்ன ரேட்னா வருது இந்த மாடு கண்ணோட? 40 ரூபா சொல்றீங்க. அதே மாதிரி இந்த ஹெச்எப் கிராஸ்னா? அது 40. அது கண்ணு மாடு தான். இந்த கண்ணோட இது கடா இருக்கணுங்களா? காலக்கண்ணு. எல்லாமே காலக்கண்ணு தான். இது பால் அளவில் தண்ணா கொடுக்கும்? 12 லிட்டர் கொடுக்கும். சரி ஓகே. அப்படியே இந்த நிறமாசனையான இந்த மாதிரி மாத்திரலாங்க. இது என்ன ரேட்ண்ணா வருது? 50 ரூபா. 50 ரூபா. ஈத் எத்தனை ஈத்துண்ணா வயிற்றுல இருக்கிறது? 4வது. வயிற்றுல இருக்கிற கண்ணு 4வது ஈத்து கண்ணு. பால் அளவுனா? பால் 22 லிட்டர் வருது. 22 லிட்டர். மடி நல்லா கீழே இறங்கி இருக்கு. மடி நல்லா ஜம்முன்னு கீழே இறங்கி இருக்கு. 22 லிட்டர் பால் அளவு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதோட ரேட்ண்ணா?
இதுவும் பாக்குற நல்ல மாடு பெருமாடா இருக்கு. அதே மாதிரி வெச்ச கிராஸ் ஒண்ணு இருக்கு, எடவெட்டுக்கண் மாடு. இது ரேட்னா அது 70 ரூபா சொல்லுங்க. 70 ரூபா வரும். பால் அளவுங்க? ஒரு நிமிஷம். பால் அது 25 லிட்டர் வரும். 25? ஆமா. சரி சரி. அப்படியே அவர் வேற போன் வந்திருக்கு, பிஸியா இருக்கிறாரு. சரிண்ணா, இந்த மாதிரி மாடுகள் உங்களை தொடர்பு கொண்டா வாங்கிக்கலாமா? வாங்கிக்கலாம். இதுலயே வந்து எச்சப்ல அதிக பால் கொடுக்குற மாதிரி மாடுகள் இருக்கா கைய சார்? 30 ரூபாய்க்கு 30 லிட்டர் முட்டை இருக்கு. அதெல்லாம் என்ன ரேட் வருங்க? 80 ரூபா 85 ரூபா 80 85 வரும். சரி ஓகே. அப்படியே உங்க பேரு போன் நம்பர் சொல்லிருங்க, தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு. 790 403 61 13 கணபதி பாளையம் திருப்பூர். சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. இது போ கைவசம் எத்தனை வச்சிருக்கீங்க? வீட்டில் ஒரு 3 மாடுகள். இன்னும் 3 மாடுகள் இருக்கு. சரிங்கண்ணா, இப்ப பாத்துட்டு இருக்கிற இந்த மாடுகள் இருந்தாலும் அது போக வீட்டில் ஒரு 3 மாடுகள் இருக்குன்னு இருக்காரு. தேவைப்படுற நண்பர்கள் அண்ணனோட அலைபேசி என்ன தொடர்பு கொண்டு நேரில் போய் பார்த்து மன திருப்தியோட மாடுகளை வாங்கிக்கிறீங்களே. நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறாடு கொண்டாந்துருக்காங்க. ரெண்டுமே சினையா இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ணன் தான் கொண்டாந்துருக்காரு. ஒண்ணு என்ன வள வருது என்ன பாத்துக்கலாம். போக மாட்டை ஒரு வீடு பாத்துருவோம். மாடு வில பேசுறது வந்துருக்கேன். வணக்கம். இருங்க, அந்தல வந்துடுறாரு. ஒரு வாரத்துல போட்டுரும். விலை பரவாயில்லைங்களா? இது என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க? இந்த 40 ரூபா. அது என்ன? 45. சரி சரிங்க. ஈத்தல எத்தனை இறங்கிருக்கீங்க? அதுல 4 ஈத்து இருக்கும். பால் தோசை வாங்கிருக்கு. சரி ஓகே. இப்போ உங்ககிட்ட வந்து மாடுகள் விற்பனைக்கு இருக்கா? விற்பனைக்கு உண்டு. இப்போ பால் வேணுனாலும் உங்களை கான்டாக்ட் பண்ணா வாங்கிக்கலாம். அப்படியே உங்க பேரு போன் நம்பர் சொல்லிருங்க. பால் தேவைப்படுறவங்களோ இல்ல மாடுகள் வேணாலும் வாங்கிக்குவாங்க. 99 65 65 65 65 20. எந்த ஏரியால இருந்து வந்திருக்கீங்கண்ணா? திருப்பூர். திருப்பூர்ல இங்கீங்க? தென்னம்பாளையங்களா? சரி 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 ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா முசிறி ஏரியால இருந்து ஒரு 3 மாடுகள் கொண்டாந்துருக்காங்க. வணக்கம். உங்க பேர் பிரபு. முசிறியில எந்த ஏரியால இருந்து வந்திருக்கீங்க? தொட்டியம். சரி சரிங்க. இப்ப வந்து இது சிந்து கிராஸ்ங்கறீங்க, பாக்குறதுக்கு நாட்டு மாடு மாதிரி இருக்கு. சரி ஓகே. இது வந்து கண்ணு காலக்கண்ணுங்களா கடாரி கண்ணா? காலக்கண்ணோட சேல்ஸுக்கு வந்திருக்கு. இது என்ன ரேட்னா வருது இந்த சிந்து கிராஸ் வீடு? 35. பால் அளவு நாலு மூணு மொத்தமா 7 லிட்டர் ஒரு நாளைக்கு. இந்த பாத்தீங்கன்னா சிந்து கிராஸ் பிரீடு. இது வந்து எத்தனை நாள் சொன்னாங்க? 10 நாள்ல கண்ணு போட்டுரும். ஈத்து எத்தனை ஈத்துனா? 2 ஈத்து கண்ணு. ரேட்டுங்க? 30 ரூபா. பால் அளவுல எத்தனை குடுத்துட்டு இருக்குது? 10 லிட்டர். சரி சரிங்க. அப்படியே அந்த மாடி மாத்தலாம். அது என்ன நரமாசனைங்களா? நரமாசனதான். அது பால் அளவுனா? அதுவும் 10 லிட்டர் சொல்லிருக்காங்க. 10 லிட்டர் சொல்லிருக்காங்க. ரேட்டு? ரேட்டு அது 32.
நீங்க திருச்சி ஏரியால இருந்து இங்க வந்திருக்கீங்க, எப்படி ஏதாவது சேல் பண்ணிருக்கீங்களா? வேலை வியாபாரம் இன்னும் ரெண்டு நிக்குது. சரி சரி, இந்த மாதிரி மாடுகள் திருச்சி ஏரியா சைடு இருக்கிறவங்களுக்கு தேவைன்னா உங்களை தொடர்பு வாங்கிக்கலாமா? வாங்கிக்கலாம். இந்த சிந்து கிராஸ் மட்டும் தான் பண்றீங்களா, வேற ப்ரீடும் பண்றீங்களா? எல்லாமே பண்றீங்க. ஓகே, உங்க பேரு போன் நம்பர் சொல்லிருங்க, தேவைப்படுற நண்பர்கள் தொடர்பு கொண்டுக்குவாங்க. பேரு பிரபு. போன் நம்பர் 97 90 62 43 22. சரி ஓகே, ரொம்ப நன்றி. இந்த சிந்து கிராஸ் வேணுங்கிறவங்க திருச்சி ஏரியா சைடு தொட்டியம்ல இருக்கிறாங்க. தேவைப்படுற நண்பர்கள் அண்ணனோட அலைபேசி தொடர்புட்டு நேரில் போய் பார்த்து வாங்க நண்பர்களே. நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா சிந்து ரக மாடுகள் இருக்கிறாங்க. சிந்து பிரீடு பாக்குறது நல்லா நெட்டு போக இருக்கு. ஒரிஜினல் பிரீடாண்ணா சிந்து? ஒரிஜினல் பிரீடு. நரமாசனைங்களா? நரமாசனை. இன்னும் 10 நாள்ல கண்ணி ஈனீர்னு இருக்காங்க. அண்ணன் தான் கொண்டாந்துருக்காரு. அண்ணன்கிட்டயே மாட்டை பத்தி டீட்டெயில் தரலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். இல்ல கையில் பிடிச்சிக்கணும். அண்ணா வணக்கண்ணா. உங்க பேர் என்ன? ஜெகநாதன். எந்த ஏரியால இருந்து கொண்டாந்துருக்கீங்க மாடு? முத்தூர். முத்தூர். சரி, நான் நம்ம இப்போ பார்த்துருக்கிற இந்த சிந்து பிரீடு வந்து நர்மா சென்னு இருக்கீங்க, என்ன ரேட்னா வரும்? 65,000 சொல்றாங்க. பால் அளவுனா? பால் நேரம் 10 லிட்டர். நேரம் 10 லிட்டரு. சரிங்க. இது ஈத்து எத்தனாவது ஈத்துனா? மூணாவது ஈத்து. எப்படி வயிற்றுல இருக்கிற கண்ணு மூணாம் கண்ணு? சரி சரிங்க. இதுக்கு வந்து எப்படி நாட்டு மாடு எண்ணெய் செய்திருக்கீங்களா இல்ல இன்ஜெக்ஷன்? சிந்து மாடு. சிந்து மாடு தான் எண்ணெய் சேர்த்திருக்காங்க. பால் எத்தனை சொன்னீங்க? 10 லிட்டரு. ஒரு நாளைக்கு நேரம் 10 லிட்டர். அப்ப 20 லிட்டர் கெப்பாசிட்டிங்களா? சரி சரிங்க. இப்போ நீங்க வியாபாரியெல்லாம் வளர்த்தி கொண்டாருங்க? வியாபாரி. பக்கத்தோட்டத்துல வாங்கினது. சரி சரி. இந்த மாதிரி சிந்து ரகங்கள் மட்டும் தான் பண்றீங்களா இல்ல வேற பிரீட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? எல்லா பிரீடுமே பண்றீங்க. ஆட்டு மாடு எல்லாமே பண்றீங்க. சரி ஓகேண்ணா. எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, இப்போ குளிர்காலத்தில் வந்து மாடுகளை எப்படி பராமரிக்க முடியுங்க பனிக்காலத்துக்கு? வெளியே கட்டுறது, செட்டிலையும் கட்டிக்கலாம். செட் இருக்குது, செட்டிலையும் கட்டிக்கலாம். சரி ஓகேங்க. இப்போ கைவசி இதுவாக எத்தனை மாடுகள் இருக்கு? பாஞ்சு மாடுகள் இருக்கு. சரி ஓகே. இப்போ தேவைப்படுறவங்க தொடர்பு எருமையும் பண்றீங்க. சரி சரிங்க. அப்படியே உங்க பேரு போன் நம்பர் சொல்லிருங்கண்ணா. ஜெகநாதனுங்க. ஜெகநாதன். கந்தசாமி பாளையம். கந்தசாமி பாளையம். 9 8 4 8 8 3 6 8 9 6 8 9 சரிங்க இது அனுசரிச்சு தருவீங்களா? வேலை அனுசரிச்சு சரிங்க சரி ஓகே நான் ரொம்ப நன்றி அண்ணன் வந்து சிந்து மாடுகள் கொண்டாந்துருக்காரு. அது போக நாட்டு மாடுகள் கலப்பின மாடுகள் எது வேணாலும் வாங்கிக்கலான் இருக்காரு. தேவைப்படுற நண்பர்கள் அண்ணனோட அலைபேசியை தொடர்புட்டு நேரில் போய் பார்த்து வாங்கிக்கிங்க நண்பர்களே. நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா பாரம்பரியம் மரம் வந்துருச்சு. ஓகே, இந்த சிந்து மாடு சினைங்கிறாங்க. எத்தனை மாசம் சினை என்ன எதுன்னு கேட்டுருவோம். அப்படியே கொஞ்சம் இந்த இல்ல அப்படியே பிடிங்க. ஐயா வணக்கம். உங்க பேரு? ஆனந்தன். தாண்டராயன். சரி சரிங்க. இந்த மாடு வந்து என்ன ரேட் வருங்க ஐயா? சிந்து கிராஸ் 35,000. இது பால் அளவுல எத்தனைங்க ஐயா கொடுக்கும்? 10 வரும். சரி சரி. நீங்க எப்படி வியாபாரியா? வியாபாரிதா. என்னென்ன மாடுகள் பண்ணிட்டு இருக்கீங்க? மாடு அதான் என்னென்ன மாடுகள்? கலப்பின மாடுகள் இருந்து எல்லாமே கிடைக்குமா? காலேஜ் மாடல்ல எல்லாமே கிடைக்கும். சரி, இது வந்து பால் அளவு எத்தனை கொடுக்கும்? 10 ஒரு வேலைக்கு 2 வேலைக்கு. ரெண்டு வேலைக்கு சேர்த்து. இப்ப எத்தனை நாள்ல கண்ணு ஈனுங்க? 20 நாள்ல கண்ணு ஈனிரும். ஈனிரும். சரி சரி. இந்த மாதிரி மாடுகள் வேணும் உங்களை தொடர்புனா வாங்கிக்கலாமா? அப்படியே உங்க பேரு போன் நம்பர் சொல்லிருங்க. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணிக்குவாங்க. உங்க பேருங்க? தாண்டராயன். போன் நம்பர்? 73 73 97 97. சைபர் 2 43 70. எந்த ஏரியால இருந்து வர்றீங்க? ஆத்தூர். ஆத்தூர். சேலம். சரி ஓகே. சரிங்க, ரொம்ப நன்றி. இந்த சிந்து மாடு தேவைப்படுறது ஐயா தொடர்பு நேரில் போய் பார்த்து மேலும்
இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்சா நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்க காத்திருக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.